நான் சமைக்கிற மாதிரி அதே டேஸ்ட், நான் சமைக்கிற மாதிரி எனக்கு கிடைக்கிற சந்தோஷம், நான் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ்லையும் டூல்ஸில் தான் இருக்குது அந்த சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கணுன்ற உத்தேசத்தில் விபி டேஸ் உங்களுக்காக ஒரு கம்ப்ளீட் லைன் ஆஃப் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் நாங்கள் தயாரிச்சிருக்கோம். அக்டோபர் 24th www.vbdays.com அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு அட்வான்ஸ் புக் பண்ணலாம். இது உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. ஹலோ, வெல்கம் டு வெங்கட் பட் சிதேந்திர சமயம், பிரசன்டட் பை இதயம் ஆயில். பிரீத்தி, அண்ட் பாரிஸ் சுகர். பாரிஸ் அவுட் சைட், நம்பிக்கை இன்சைட். ரொம்ப நாளுக்கு அப்புறமா எல்லாரும் என்னை வந்து டார்ச்சர் பண்ணி திருப்பி சைனீஸ் பண்ண சொல்கிறீங்க. நான் வந்து அடுத்த ரெண்டு டிஷ் வந்து உங்களுக்கு சைனீஸ் தான் பண்ண போகிறேன். ஒரு ஃபேன்டாஸ்டிக் வெஜ் பால் மஞ்சூரியன். மல்டி குசின் ரெஸ்டாரண்ட் போனால் நம்ம எல்லாம் நார்மல் ஹியூமன் பே, நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்டார்டர் அது வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு மஞ்சூரியனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஃப்ரைடு பேபி கார்ன் இல்லை சில்லி பன்னீர் அது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். மெயின் கோர்ஸ்னு வந்தோன்னே இப்போ வந்து எல்லாம் டாக்கோஸ், நாச்சோஸ் அதெல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க. மெயின் கோர்ஸ் வந்தோன்னே ஒரு ஃப்ரைட் ரைஸ் இல்லை ஒரு நூடுல்ஸு, ஒரு ஸ்டர் ஃப்ரைட் வெஜிடபிள்ஸ் இல்லைனா ஒரு மஞ்சூரியன் கிரேவி. அப்படியே நார்த் இந்தியனாக இருந்தால் நான் ரோட்டி, பன்னீர் பட்டர் மசாலா, ஒரு கடாய் சப்ஜி, ஒரு தால். இதுதான் வந்து நம்ம நார்மல் வெஜிடேரியன்ஸ் ஆர்டர் பண்ணுற பேட்டர்ன். ஸோ இந்த வெஜ் பால் மஞ்சூரியன் வந்து இதை வந்து நம்ம ட்ரையாக செஞ்சோன்னா ஒரு ஸ்டார்டராக கொடுக்கலாம். இதே கிரேவியாக செஞ்சோன்னா வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸுக்கும் ஒரு நூடுல்ஸுக்கும் அது தொட்டுக்கிறதுக்கு கொடுக்குற ஒரு கிரேவியாக கொடுக்கலாம், ஒரு சாஸாக கொடுக்கலாம். நான் எனக்கு ரெண்டுமே பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சுலபம். தண்ணி ஜாஸ்தி ஊற்றினா கிரேவி, தண்ணி கம்மியாக ஊற்றினா ட்ரை, முடிஞ்சு போச்சு மேட்டர். ஸோ அது ரெண்டுத்தையும் நான் பண்ணி காட்டுறேன். இப்போ அந்த வெஜ் மஞ்சூரியன், வெஜ் பால் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனை வச்சுக்கலாம். பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் மந்த்ரா கடலை எண்ணெய். அந்த ஆயில் சூடான உடனே நான் இங்கே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கேபேஜ், முட்டைக்கோஸ் ஒரு 100 கிராம், பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் அது ஒரு 100 கிராம், பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற கேரட் அது ஒரு 100 கிராம், பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற 3 கலர் கேப்சிகம், அதாவது ரெட் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம் அண்ட் கிரீன் கேப்சிகம். அந்த குடமுளகா இருக்குல்ல, அதில் வெறும் பச்சை இருந்தால் கூட பரவாயில்ல, நான் இங்கே சும்மா கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறேன். அது 3 சேர்ந்து ஒரு 100 கிராம். இவனுங்களை எல்லாரையும் போட்டு அந்த ஆயிலில் இது மாதிரி டாஸ் பண்ண, இந்த ஆயில்லே இவன் ரோஸ்ட் ஆகணும். இவனுங்க எல்லாருமே இவனுங்களை வந்து பாயில் பண்ணியிருக்கக்கூடாது, பொடிசு பொடிசு அந்த அடக்கி வச்சுருக்கணும். இது பச்சையாக இருக்கணும். இது பாயில் பண்ணிட்டீங்கன்னா சொத சொதான ஆகிடும். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அந்த ஆயிலில் டாஸ் பண்ணும்போது அந்த க்ரன்ச்சினஸ் கொடுக்கும். இதை நம்ம பாயில் பண்ண உருளைக்கிழங்குல மிக்ஸ் பண்ணி பால் பாலாக பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அந்த மஞ்சூரியன் சாப்பிடும்போது வாயில் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அந்த வெஜிடபிள்ஸ். அதுக்காக தான் இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ண சொல்கிறது, சாரி ஆயிலில் ரோஸ்ட் பண்ண சொல்கிறது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மிளகுத்தூள், க்ரஷ்டு பெப்பர், இதுக்கு தேவையான இந்த வெஜிடபிளுக்கு தேவையான உப்பு, பெப்பர், உப்பு ரெண்டு தான் போட்டிருக்கேன். அது கூட இங்கே சோயா சாஸ் வச்சுருக்கேன். நம்ம பாட்டிலில் கிடைக்கும் நிறைய ஃப்ளேவர் கிடைக்கும், நிறைய கம்பெனிது கிடைக்கும். அந்த சோயா சாஸ் சும்மா ஒரு டார்க் சோயா சாஸாக இருந்தால் 1 டீஸ்பூன், இந்த லைட் சோயா சாஸ் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அதுவாக இருந்தால் 1.5 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இவன் நல்லா அந்த ஆயில நல்லா ரோஸ்ட் ஆயிட்டானுங்க. உப்பு, பெப்பர் பவுடர், அந்த சோயா சாஸ் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இங்க ஒரு 3 உருளைக்கிழங்கு, ஒரு 150-150 கிராம் இருக்கும் உருளைக்கிழங்கு, 100 கிராம் வச்சுங்களேன் ஒரு உருளைக்கிழங்கு. அது மாதிரி 3 உருளைக்கிழங்குன்னா ஒரு 300-400 கிராம் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு துருவி வச்சிருக்கேன். இப்போ இவனுங்களை எல்லாரையும் அந்த உருளைக்கிழங்கு கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே மெர்ஜ் ஆயிடணும், அப்படியே வைப் ஆயிடுவான். அவன் என்ன இப்போலாம் சொல்கிறாங்க, நான் வைப்புன்றாங்க, பூமர்ன்றாங்க, என்னமோ சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் புத்தி சொன்னால் ஏ பூமர் அப்படின்றாங்க, கொஞ்சம் அப்படி டான்ஸ் ஆனால் ஏ வைப் ஆயிட்டான்பா அப்படின்றாங்க. அது மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு ஒரு ரெண்டு வார்த்தையை விட்டுறானுங்க கபான்னு. அது மாதிரி ஏதாவது ஆவறானுங்க இவனுங்க எல்லாம் சேர்ந்து. இதை பாருங்கள்,
எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கட்லெட் மிக்சர் மாதிரி ஆகிட்டான். நல்லா ட்ரையாக அந்த வெஜிடபிள்ஸ் கூட இந்த உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. இது மாதிரி நல்லா அழுத்தி விடுங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் ஆனவனே அடுப்புலேருந்து எடுத்து இது மாதிரி ஒரு போலில் கொட்டிடுங்க. கொட்டிட்டீங்களா? இப்போது இவன் மண்டைக்கு மேலே கார்ன்ஃப்ளவர், இது பாருங்கள் நான் டீஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன், ஆனால் கோபுரம் மாதிரி இருக்குது பாருங்கள். ஒன்று ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், மைதா ஒன்று ரெண்டு டீஸ்பூன் மைதா, இவனை போட்டு இந்த சூடான மசாலா இருக்குது பாருங்கள் அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எதுக்குன்னா இந்த உருளைக்கிழங்கு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் ஆயிலில் போடும்போது தனித்தனியாக திரிஞ்சு பிரி பிரியாக பிரிஞ்சு போயிடக்கூடாது. அதுக்காக இந்த கார்ன்ஃப்ளவரையும் இந்த மைதாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா அப்படியே ஒட்டிப்பானுங்க கபாலில். எல்லோரும் ஒட்டிக்கிட்டு என்ன வருங்க, என்ன எண்ணெயில் போட்டு எடுங்க அப்படின்னு சொல்லி உயிரை விடுவானுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆனோடனே இது மாதிரி ஒரு பிளேட்டில் இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. எதுக்குன்னா இவன் சூடு ஆறணும், சூடு ஆறினா தான் இவனை உருண்டை போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ண முடியும். மீன் வயல் நம்ம ஒரு சின்ன கடாய் எடுத்து அடுப்பை பற்ற வச்சு யாருவன் நம்ம ஃபேவரட் ஃப்ரெண்டு வறுக்கிறதுக்குன்னே புறப்படுத்துவேன் மந்த்ரா கடலெண்ணெய் இந்த கோல்டன் பாய், அவனை ஒரு கடாயில் ஊற்றி சூடு பண்ணுங்க. சூடாகிற சமயத்தில் இங்கே இதை பாருங்க, நம்ம ஆள் இருக்கான் பாருங்க, இவனை இது மாதிரி சின்ன சின்ன போண்டா சைஸில் எவ்வளோ உருட்டி உங்களால் ரவுண்டு பண்ண முடியுமோ அவ்வளோ ரவுண்டு பண்ணுங்க. இது மாதிரி ரவுண்டாக உருட்டிங்க, வெடிப்பு இல்லாத மாதிரி உருட்டணும். வெடிப்பு இருந்தால் ரெண்டாக உடஞ்சி ஆயில் உள்ளே போய் நம்மளுக்கு கரெக்டான ஷேப் மாட்டாது. இங்கே உருட்டி வச்சுட்டு இங்கே நான் கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கேன், இந்த கார்ன்ஃப்ளவரில் ஒன்று ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை போட்டுட்டு ஒரு 50 ml 75 ml தண்ணியை ஊற்றி அந்த ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை இது மாதிரி கரைச்சி வச்சுங்க. ஏன்னா இவன் தான் வந்து அந்த திக்னஸ் கொடுக்க போகிறான். ஸோ இவன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த சைனீஸில் அந்த ஒரு மேலே அந்த கிளேஸும் கொஞ்சம் கம்மு மாதிரி ஒரு திக்னஸ் கொடுக்கும் தெரியுமா, அது கொடுக்கறதே இவன் தான். ஸோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் ஒரு 50 ml தண்ணி ஊற்றி பாருங்க, இது மாதிரி பால் மாதிரி ரெடி பண்ணி வச்சுங்க. ரெடி ஆயிடுச்சா? ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. சூடான ஆயிலில் நம்ம உருட்டி வச்சிருக்கிற இந்த வெஜிடபிள் பாலை பொறுமையாக ஆயிலில் இறக்கணும். எல்லாத்தையும் ஒரே வாட்டி போட்டுறாதீங்க, அப்படியே எல்லாம் பீஸ் பீஸாக போயிடும். இதுக்கு ப்ரீதிங் ஸ்பேஸ் வேணும், அதனால் நிறையா ஆயிலில் ஒரு 10 பாலாக போடுங்க. இது வந்து ஆல்ரெடி எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா வந்து நம்ம குக் பண்ணிட்டோம் உருளைக்கிழங்கு கூட சேர்த்து, அதனால் இது வந்து ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாக வந்து கலர் வந்துன்னா எடுத்துடலாம், உள்ள சாஃப்டாக இருந்தாலும் தப்பு கிடையாது. இது பாருங்க, இது மாதிரி பியூட்டிஃபுல்லாக கோல்டன் ப்ரௌன் கலரில் ரோஸ் பண்ணி எடுத்துருங்க. வெண்ணெயில் எப்போவுமே இறக்கணுன்னு நீங்கள் அந்த கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் போட்டிருக்கீங்க தானே, அதனால் அது உடஞ்சி போகாது தெரியாது. அது பாட்டுக்கு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இது மாதிரி ஃப்ரை ஆகட்டும், அதுக்கப்புறமா கரண்டியை போடுங்க. ஏன்னா இது அடியில் இருக்கிற நேரம் கொஞ்சம் ஃப்ரை ஆகாமல் நீங்கள் கரண்டி போட பீஸ் பீஸாக போயிடும், ஏன்னா சாஃப்டாக இருக்கும். ஸோ அடிக்கடி கரண்டி போடாமல் இது மாதிரி பிரித்து விட்ருங்க. ஒன்று ரெண்டு உடையும், கொஞ்சம் மேலே இருக்கிற பாட்டெல்லாம் ஃப்ரை ஆகி தனியாக வரும், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. அது பாட்டுக்கு ஃப்ரை பண்ண விடுங்க. ஆனாலுக்கு ஒட்டாத மாதிரி பிரித்து விட்ருங்க. நல்ல டார்க் கோல்டன் ப்ரௌன் கலர் பாருங்க, நல்லா வறுத்துருச்சு போண்டா மாதிரி. அவ்வளோதான்,
வரதாச்சா ஒரு பேங்கன் இருக்கு. இப்போ நான் வந்து ரெண்டு வெரைட்டி பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஒன்று ட்ரை பிளேட்டில் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா ஒன்று கிரேவி, அது போலில் போட்டு நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் கொடுக்கலாம். ஓகேயா? இப்போ நான் வந்து ட்ரை வெஜ் பால் மஞ்சூரியன் பண்ண போகிறேன். ஒரு பேன் சூடு பண்ணுறேன். இந்த சூடு பண்ண பேனில் சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய், ஒரு அரை வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ண, ஒரு அரை வெங்காயம், இந்த வெங்காயம் வந்து அதிகமாக ஃப்ரை ஆகக்கூடாது. இந்த லைட்டாக அந்த ஃபிலிம் கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர், ஒன்று ஒரு பாதி, ஒன்றரை டீஸ்பூன் பூண்டு, ஒன்று ஒரு பாதி, ஒன்றரை டீஸ்பூன் பச்சை மிளகா, ஒன்றரை டீஸ்பூன் பச்சை மிளகானா ஒரு ஒன்றரை மிளகா, மிளகா, இஞ்சி, பூண்டு, இது மூணுமே ஃபைனாக சாப் பண்ணியிருக்கோம், அதை போடுறோம். இது கூட சும்மா இந்த மூணு கலர் கேப்சிகம் கலருக்காக ஒரு இவ்வளோ ஒரு 20 கிராம் வச்சுக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இங்கே நான் ரெட் சில்லி பேஸ்ட் வச்சுருக்கேங்க. இந்த ரெட் சில்லி பேஸ்ட் நான் ஆல்ரெடி வந்து கோபி மஞ்சூரியன் ஏதோ பண்ணேன், அப்போ நான் செஞ்சு காமிச்சேன் உங்களுக்கு. இதுதான் இந்த சைனீஸ் சில்லி பேஸ்ட். இந்த சில்லி பேஸ்ட் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீஸ்பூன், அது கூட டொமேட்டோ கெச்சப், தக்காளி சாஸ் 1-2-3 டீஸ்பூன், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஒயிட் பெப்பர் பவுடர், வெள்ளை பெப்பர் பவுடர் ஆட்டி கருப்பு பெப்பர் பவுடரும் போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. போட்டுட்டு சும்மா ஒரு 50 ml தண்ணி, 50 ml தண்ணியை ஊற்றிட்டு இந்த சாஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சா? இந்த ஸ்டேஜில் இங்கே சோயா சாஸ் வச்சுருக்கேன். நான் இங்கே டார்க் சோயா சாஸ் வச்சுருக்கேன், அது ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ஒன்று அப்படியே ரெட்டிஷ் ப்ரௌன் ஆகிடும், ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ரெட்டு கலர் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் இங்கே கரைச்சி வச்சுருக்கோம் தெரியுமா, இந்த கார்ன்ஃப்ளவர், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பால் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் போடுங்க. போட்டு இவனுங்க எல்லாம் இவன் மண்டை மேலே ஒரு மிக்சிங் ஆகிற மாதிரி மிக்சிங் ஆகிட்டானா இவன் மண்டை மேலே, 1-2-3 டீஸ்பூன் அந்த ஜோள மாவு பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை போடுங்க. போட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் வைங்க. அவ்வளோதாங்க, மேட்டர் ஓவர். வெஜ் பால் மஞ்சூரியன் ட்ரை. இவனுக்கு மேலே எந்திரிச்சிட்டிங்கன்னா வெஜ் பால் மஞ்சூரியன் ட்ரை ரெடி. இப்போ இவன் மண்டையிலேயே ஒரு 200 ml தண்ணி ஊற்றி இவனை பொறுமையாக இந்த வெஜிடபிள் பாலை நல்லா டிப் பண்ணுங்க. இவன் மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆகும்போது இன்னொரு 1-2 டீஸ்பூன் இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சர் இருக்கு இல்லைங்களா தண்ணி, அதை போட்டு நல்லா சூடில் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவன் வந்து அப்படியே குழ குழன்னு ஆகிடுவான். அவன் மண்டை மேலே இது மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு அவனை இது மாதிரி கிரேவி மாதிரி ஊற்றுனீங்கன்னா இது ஃப்ரைட் ரைஸுக்கு, நூடுல்ஸுக்கு, அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் தப்பு இல்லை. இவ்வளோ திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் இட் வில் பி நைஸ். போட்டு இது மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டிங்கன்னா
வீட்டில் கஷ்டப்பட்டு சைனீஸில் வெஜ் பால் மஞ்சூரியன் பண்ணிடலாம். கொஞ்சம் நிறையா வேலை இருக்கும், வீடு கொஞ்சம் கலீஜாகும், கார்ன்ஃப்ளாரை கரைக்கணும், அது சூடாக இருக்கும்போது ஊற்றணும், அந்த சாஸை ஊற்றணும், உப்பு பார்க்கணும், எல்லாம் பண்ணணும். இது வந்து இந்த டிஷ்ஷஸ் எதுவுமே வந்து நான் மோனோசோடோ குளூட்டமேட் எம்எஸ்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அது போடாமல் செஞ்சுருக்கேன். அது போட்டிங்கன்னா டேஸ்ட்டு ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க, பட் நாங்கள் அதை யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ அந்த மோனோசோடோ குளூட்டமேட் போடாமல் செஞ்ச சைனீஸ் டிஷ்ஷஸ். ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக் வெஜ் பால் மஞ்சூரியன் ட்ரை அண்ட் கிரேவி உங்களுக்காக. இதே தோட்ட சமையலில் குழந்தைங்களுக்கு இல்லை, எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க, சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க.